எல்லாம் அல்ல, முற்றறிவு பொருளாகிய இறைவனை எனது மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி அருட்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்களின் துணை நின்று உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, அறிஞர் பெருமக்களே, நான் ஸ்கை துணை பேராசிரியர் யோகி ரமேஷ், பிஎஸ்சி எம்ஏ எம்எஸ்சி பேசுகிறேன். இன்று நாம் உயிருக்கு ஊறு செய்யாமை என்ற தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம். அறிஞர்களே, அதாவது நாம் நமது வாழ்வை முழுமையாக்க வேண்டுமென்றால் உயிரை பற்றிய அறிவை நாம் ஒவ்வொருவரும் பெற்றாக வேண்டும். உயிரை பற்றிய அறிவை பெறாத வரையில் மனிதன் ஞானத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியாது. அப்போ இந்த உயிருக்கு ஊறு செய்யாமை என்ற விஷயத்தை நம்ம எதிலிருந்து யோசிக்க போகிறோம்னா, அதாவது நாம் பண்ணுகின்ற புலன்களின் வழியாக நாம் பண்ணுகின்ற பாவங்கள் யாவும் உயிரை பற்றுகின்றன, உயிரை தான் அது போய் பற்றுகிறது. அப்போ அந்த உயிருக்கு ஊறு செய்யாமல் நாம் இருந்தோம் என்றால் அந்த உயிரை பாதுகாப்பாக அல்லது அந்த உயிரை தூய்மையாக பாதுகாத்தோம் என்றால் நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும். அப்போ இந்த உயிரில் பாவங்கள் பற்றுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால், இந்த ஐந்து புலன்கள் என்று சொல்லக்கூடிய புலன்களும் பொறிகளும் தான் இந்த உயிரில் பாவங்கள் பற்றுவதற்கு காரணமாக இருக்கின்றன. அதாவது நமது ஞானேந்திரியங்கள் ஐந்தும், நமது சொல் மொழியின் மூலமாக அந்த உயிர் அசுத்தப்பட்டு போகிறது, அதுபோல் மனதின் மூலமாக எழக்கூடிய எண்ணங்களின் மூலமாக உயிர் அசுத்தப்பட்டு போகிறது, பொறி புலன்களால் அசுத்தப்பட்டு போகிறது. அப்போ நாம் உறுதிப்பொருளாகிய உயிரை நாம் தூய்மையாக பராமரிக்க வேண்டும். இதுதான் வாழ்வின் மிக முக்கியமான நோக்கம். நாம் இந்த உடலுக்கும் சுவைக்கும் புலன்களுக்கும் வெறும் வார்த்தை மயக்கத்திற்கும் எண்ணங்களின் தரிகட்ட தன்மைக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை உயிர்பொருளான உறுதிப்பொருளிலே நாம் கவனம் செலுத்தி அவைகளை தூய்மையாக்குகின்ற விஷயம் குறித்து நாம் நமது அறிவை செலுத்தாமல், அது குறித்த அறிவு வளராமல் இந்த மனித சமுதாயம் இது போன்ற கடுமையான துன்பத்திலே உழன்று கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இந்த உயிர் என்பது ஒரு தொடர் பயணம். அப்போ அந்த உயிரை பற்றுகின்ற பாவம்தான் அந்த உயிரை அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்து செல்கிறது. அப்போ உயிரை ஏற்கனவே பற்றியிருக்கின்ற பாவங்களிலிருந்து விடுவிக்கணும், புதிதாக உயிரின் மீது பாவங்கள் படியாது பாதுகாக்கணும். ஸோ இதற்கு தேவையான ஞானத்தை மனிதர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு தேவையான ஞானம் உயர்ந்த அறநூல்களிலும் உயர்ந்த ஆகம நூல்களிலும் வேத நூல்களிலும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன, அந்த உயர்ந்த அறிவை பெறுவதற்கும் அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கும் முதல்ல நமக்குள்ள ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு அவைகளை முறையாக அணுகி இந்த பொறிபுலன்களை காத்து, வாக்கினை காத்து, எண்ணங்களை காத்து, உயிரினில் நல்லதொரு ஆரோக்கியத்தை வளர்த்து நீங்கள் அனைவரும் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை கேட்டுக்கொண்டு, இது ஒரு தொடக்கம்தான். இதை வந்து அவரவர்கள் நின்ற நிலையிலே நின்று ஆராய்ந்து உயிர் பற்றிய அறிவையும் புலன்கள் பற்றிய அறிவையும் அதுபோல மெய்வாய் எண்ணம் என்பதை பற்றி அவரவர்கள் அறிந்து சிறந்ததொரு வாழ்வை வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி இந்த பதிவினை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.